மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனிஷ்குமார் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, திருச்சி ஜாப்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட வேலை வாய்ப்பெல்லாம் நிறையா போட்டுட்ருக்காங்க. டிகிரி டிப்ளமா முடித்தவங்களுக்கெல்லாம் நிறைய வேலை வாய்ப்பு போட்டுட்ருக்காங்க. அது சம்மந்தமாக தான் இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏ ஹோண்டான்னு சொல்லிட்டு ஹோண்டா கார் ஷோரூமில் வந்து வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க. டிஎம்இ முடித்தவங்களுக்கு மட்டும், டிகிரி கிடையாது, டிஎம்இ மெக்கானிக்கல் அவங்க அந்த பாலிடெக்னிக் அவங்க முடித்தவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க. 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸு இல்லைனா 4 இயர் எக்ஸ்பீரியன்ஸு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் 12-14 சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸை தவிர்த்து நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நாங்கள் வந்து சம்பளம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க. இந்த இதோட மித்த டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அவங்க ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து அந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எப்போ இன்டர்வியூ போகணுமோ அது கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கனாக்கா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரும் தற்போதைக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னு நினச்சிங்கனாக்கா திருச்சியில் ஒரு கம்மியான இதுக்கு வேலைக்கு இப்போது தற்போதைக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னாக்கா இந்த வேலையை ட்ரை பண்ணுங்கள். சம்பளம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கம்மியாக இருக்குதுன்னு தயவு செஞ்சு யாரும் இது பண்ணாதீங்க. நான் சொல்கிற இதே கம்பெனியில் எம்ஏ ஹோண்டாவில் என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி டிப்ளமா முன்னாடி டிப்ளமா முடிச்சுட்டு சேர்ந்தான். அப்போ அவன் சேர்கிறப்ப வெறும் 7000 ரூபா தான் சம்பளம். இப்போ அதே எம்ஏ ஹோண்டாவில் தான் இருக்கான். இப்போ அவன் சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 35 ரூபா கிட்ட வாங்கிட்டு இருக்கான். நான் பேர் சொல்ல விரும்பலை. என் ஃப்ரெண்டு அங்கே தான் இருக்கான். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்து என்னடா இவ்வளோ சம்பளம் கம்மியாக இருக்குன்னெலாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் ஒரே கம்பெனியில் இருந்து அங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் வந்து உங்களுக்கு சம்பளம் எல்லாமே அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் திருச்சியில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து 40-50 ரூபா சம்பாதிக்கலாம். அதனால் வந்து ஸ்டார்டிங் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. ஒரு கம்பெனியில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நம்ம ஒர்க் பண்ணால் தான் நமக்கு அதுக்கு உண்டான சேலரி எல்லாமே இன்க்ரீஸாக கிடைக்கும். ஸ்டார்டிங் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் சம்பளம் கம்மியாக இருக்குதுன்னு தயவு செஞ்சு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு எதாவது யூஸ் ஆகும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து கேபு சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து ட்ராவல்ஸ் தான் வச்சுருக்கேன். நான் திருச்சி மாவட்டத்துலேருந்து வெளியூர் போகிறதுக்கு லோக்கலு, திருச்சிக்குள்ளே லோக்கலு அந்த மாதிரி கேபு வந்து தேவைப்பட்டால் கண்டிப்பாக என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பரையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு நானும் ஒரு நல்ல சர்வீஸ் நான் கொடுப்பேன். நான் கண்டிப்பாக என் நம்பரு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.